யார் என்ன சமைக்கிறார்கள் என்பதை விட எங்கள் சட்டியில் என்ன சமைக்கப்படுகிறது என்பதுதான் உலகத்திலே முக்கியம். எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நாங்கள் இத்தனை காலமும் இந்த கோவிட்-19 வந்த முதல் 2-3 கட்டங்களில் நாங்கள் வெளிநாடுகளை எட்டி பார்த்தோம். இந்தியா, பிரேசில், அமெரிக்கா, இத்தாலி, சீனா இப்படி பார்த்தோம். இப்ப எல்லா நாடுகளையும் எங்களை நோக்கி பார்ப்பது போல ஒரு பார்வை இருக்கிறது. ஸ்ரீலங்காவா இதுவரையில் நாட்டை மீள திறப்பதா இல்லையா என்பது குறித்த தீர்மானம் எங்கள் கையிலே தான் இருக்கிறது. இந்த ஒரு வார காலம் நாங்கள் இவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதை பற்றித்தான் இன்றைய நாளில் இந்த கோவிட் ஒழிப்பு குழுவானது கூடி முடிவெடுக்கும். இதை பற்றி நாங்கள் பேசும்பொழுதுதான் நாட்டிலே தற்போது அமலில் இருக்கக்கூடிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை எதிர்வருகின்ற 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணி வரைக்கும் நீட்டிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ஊடக பேச்சாளர் கிங் ஸ்ரீ ரத்நாயக் இதனை தெரிவித்திருக்கிறார். அத்தோடு ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்ற கோவிட் தடுப்பு செயலணி கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே நாடு தொடர்ச்சியாக முடக்கத்தில் தான் இருக்கப் போகிறது இதில் வருகின்ற 21ஆம் தேதி வரைக்கும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. 21ஆம் தேதிக்கு பிறகு நாடு தொடர்ச்சியாக முடக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்பது எங்களுடைய கைகளிலே தங்கியிருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக எதிர்பார்த்து காத்திருப்போம். நாடு திறக்கப்பட்டால்தான் அனைவருக்கும் சந்தோஷம். இருந்தாலும் நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. கொஞ்சம் மீண்டும் குறைவடைந்திருக்கிறது கோவிட் தொற்றின் மரணங்கள். நேற்று நாளை பொறுத்தவரையில் 175 பேர் தான் கோவிட் நோயால் மரணித்திருக்கிறார்கள். மொத்தமாக 2856 பேருக்கு தான் தொற்று உறுதியாகி இருக்கிறது. ஆனால் இதை பொறுத்தவரை நேற்றைய நாளில் நானும் மனோஜும் ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். இந்த பரிசோதகர்கள் சங்கம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறது கோவிட்-19 தொற்று பரிசோதனைகளை குறைத்துக் கொள்வதென்று இந்த காலத்தில். எனவே இப்போது வருகின்ற இந்த தொற்றாளரின் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு கோவிட்-19 தொற்று அதிகரிக்கிறதா குறைகிறதா என்பது குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டாம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே தொற்று உறுதியை பற்றி நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் மரணங்களின் எண்ணிக்கை குறைந்ததை பற்றி கொஞ்சம் ஆறுதல். காரணம் 200 கிட்ட எல்லாம் போய் கொண்டிருந்தது, இப்ப 175 மாறியிருக்கிறது. எனவே 175 உயர்ந்திருக்கிறது இந்த மரணங்களுடைய எண்ணிக்கை. மொத்தமாக எங்களுடைய மரணங்களை பொறுத்தவரைக்கும் கோவிட்-19 மரணங்கள் 10864 உயர்ந்திருக்கிறது. இதில் இந்த 175 மரணங்களிலே ஆண்கள் 96 பேரும் பெண்கள் 79 பேரும் உள்ளடங்குகிறார்கள். மொத்தமாக 60 பேருக்கு மேற்பட்டோர் 139 பேர் இதிலே உள்ளடங்கியிருக்கிறார்கள் இந்த மரணங்களை பொறுத்தவரைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் நேற்று நாளை பொறுத்தவரைக்கும் 2850 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது 477636 உயர்ந்திருக்கிறது. அத்தோடு நேற்று நாளிலும் 18147 பேர் அதிகமானவர்கள் நேற்று நாளிலே குணமடைந்து வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே மொத்தமாக இளைஞருடைய குணமடைந்து சென்றவர்கள் 408116 உயர்ந்திருக்கிறது. 58000 அதிகமானவர்கள் சிகிச்சையிலே இருப்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. Sign up for a dialogue power plan today. The best mobile postpaid plans in Sri Lanka. இன்னொரு முக்கியமான விஷயம், நாட்டை மீட திறப்பதாக இருந்தால் அது இறுக்கமான கட்டுப்பாடுகளோடு, இப்போது இருப்பதை விட உண்மையான இறுக்கமான கட்டுப்பாடுகளோடு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணம் பாத்தீங்கன்னா, வீட்டிலிருந்து யாராவது வெளியே வரும்போது வெளியில போயிட்டு வரேன், காணம் பார்த்து போங்க அப்படி சொல்லுற நிலைமை இருக்கு. ஊரடங்கு போவாதீங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய நிலைமையில் யாரும் இல்லை. காரணம் எல்லோரும் வீதியிலே. இப்படி இருக்கும்போது நாட்டை மீட திறக்கப்படுவதாக இருந்தால் அது சரியான கட்டுப்பாடுகளோடு முறையான முறையில் திறக்கப்பட்டால் தான் அது உண்மையாக சரியான முறையில் இன்னும் இருக்குவதாக இருக்கும். இப்படியே விட்டுட்டா கூட மக்கள் சாதாரணமா நடமாடத்தான் தெரிய போறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அதை வேளையிலே சிறுவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்குவதற்கு இப்போது போதுமான கொள்வனவுகளுக்காக முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாட நாயகம் சொல்லியிருக்கிறார். அக்டோபர் மாதம் அளவில் 4 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்கப் போகின்றன சிறுவர்களுக்காக மட்டும் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கிறது. 4 மில்லியன் தடுப்பூசிகளையும் சிறுவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த திட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது முதற்கட்டம், இரண்டாம் கட்டம் என்று சொல்லி இந்த கட்டம் கட்டமாக பிரித்து தடுப்பூசிகளை வழங்கக்கூடிய இது குறித்து இதுவரையில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்தனை தெரிவித்திருக்கிறார். எனவே சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான திட்டம் இலங்கை சிறுவர் நோய் விசேட வைத்தியர் சங்கம் சுகாதார அமைச்சுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அதன்படி செப்டம்பர் மாதத்திலே 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களில் பல்வேறு நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்க வேண்டும் என்பது முதற்கட்ட நடவடிக்கையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறுவர்கள் 30,000 பேர் பேரளவில் இருப்பதாக அந்த சங்கம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற 646,000 மாணவர்களுக்கும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற 421,000 பேருக்கும் இந்த ஃபைசர் தடுப்பூசி செலுத்துவது அந்த திட்டத்தினுடைய இரண்டாம் கட்டமாக இருக்கிறது. எனவே இந்த திட்டத்திற்கு அமைய அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலே 12 வயதிற்கு மேற்பட்ட ஏனைய சிறுவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்துகின்ற அந்த செயற்பாடானது முன்னெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த யோசனை தொடர்பில் விரிவாக இது பற்றிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவிருக்கிறது. இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது.